हरणम पार्वती पतजे हर हर महादेव தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கு வரைவா போற்றி சுமிருத்தே சகல கல்யாண பாஜனம் எத்ர ஜாயதே புருஷத்தமஜோ நித்யம் ரஜாமி சரணம் ஹரிம் யஷிவோ நாம ரூபாப்யாம் யா தேவி சர்வமங்கலா தயோகோ சம்ஸ்பிரணாத் பும்சாம் சர்வதோ ஜயமங்களோ लोका समस्ता सुखिनो भवन्तु सर्वे जना सुखिनो भवन्तु मुक्तिक्यु वित्तु मुदल्वन्तन ज्ञानमे भक्तिक्यु वित्तु पनिंदुन्रन पत्रले सिद्धिक्यु वित्तु शिवबरं तानादल शक्तिक्यु वित्तु तनदु बसांतमे भक्ति भगवान कट्टा विक्के कुटी जो भक्ति इरुके நசஞ்சலமா இருக்கணும். கதக்குடு இதக்குடு அப்படி குடு அப்படிங்கிறத விட பகவான் கிட்ட போய் பக்தி வைக்கிறதே எனக்கு பக்தியை குடு. ஒரு பத்திர புஷ்பத்தை எடுத்து பகவானுடைய திருவட்டியில சமர்ப்பணம் பண்றத அந்த பக்தி என்ன கொண்டு போய் விடுறது அப்படின்னா, பக்திக்கு வித்து பணிந்துன்றன் பற்றலே. ஒரு காலத்துல நாம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா தெரியும், நித்தியம் கோவிலுக்கு போயிட்டு இருந்தா சாயந்தரத்துல கொஞ்சம் எண்ணெயும் ஒரு திருநூலும் எடுத்துட்டு சிவாலயத்துக்கு போவா. பெருமாள் கோவில்ல தீபாராதனார்த்தே வாசல்லையாவது வந்து நின்று கண்ணத்துல போட்டுட்டு தான் அப்புறம் போய் மேற்கொண்டு மற்ற காரியங்களை பார்ப்பா. சன்னதியில அர்ச்சக சுவாமி வந்துட்டார் அப்படின்னு சொல்லி வாசல்ல வந்து அந்த பெருமாள் சன்னதியில அவ கோவிலுக்கு போக முடியலன்னா கூட ஆத்து திண்ணையில உட்கார்ந்துட்டு அந்த மணி சத்தம் கேட்ட பிற்பாடு நடுவுல இறங்கி வந்து பெருமாளை கன்னத்துல போட்டுண்டு வெறும் தீபாராதனை தெரியாது. அந்த மணி கோஷம் நின்ன பிற்பாடு அதுக்கப்புறமா ஆத்துள்ள போவா. நித்தம் போய் பண்ணிட்டு இருந்தா அவகிட்ட கேளுங்கள நீங்க என்ன வேண்டின்ட்டு இருந்தேன் அவளுக்கு தெரியாது. அப்படித்தான் இருந்துட்டு ரொம்ப அபூர்வமா யாருக்காவது தீராத ஏதாவது ஒண்ணு முடியல. இந்த குழந்தை ரொம்ப சிரமப்படுறா, வயத்து வலிக்கிறது. வைத்தீஸ்வரன் கோவில்ல சித்தாமிரத தீர்த்தத்துல கொஞ்சோண்டு வெள்ளம் கரைக்கிறேன், கண்டிப்பா முருகா இந்த குழந்தைய காப்பாத்த. ரொம்ப நாள் அந்த காலத்துலலாம் இன்னைக்கு இந்த ஜாதகத்தை தூக்கிட்டு போறா பாருங்க, இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலைன்னு. இந்த ஜாதகம் பார்க்கறதுங்கிறத அவசியம் கிடையாது. நம்ம பாத்துல அக்ரஹாரங்கள்ல கல்யாணம் நடக்கும். ஒரு பெரியவா பாப்பா, ஏன் உங்கள்கிட்ட பொண்ணு இருக்காமே, அவன்கிட்ட பையன் இருக்கான், அவனை கல்யாணத்தை பண்ணி கொடுக்கணும். இந்த கையை காமிப்பா அவ்வளோதான். இந்த பொண்ணுக்கிட்ட கேட்க மாட்டான், பிள்ளைகிட்ட கேட்க மாட்டான். அவ கல்யாணம் பண்ணிட்டு 50-60 வருஷம் குடுத்தலை நடத்தி நிறைய குழந்தைகளையும் பெற்று சுபிக்ஷமாக இருந்தான். ஏன் இதை பார்க்கறது, அப்புறம் உத்தரவுத்தர பார்த்துக்கிறது, அதுக்கப்புறம் பேசிக்கிறது, அதுக்கப்புறம் ரெண்டு நாள் ஊரை சுற்றுறது. கல்யாணத்துக்கு முன்னாடி சர்வத்திரம் ஆகி கல்யாணத்தன்னைக்கு ரெண்டு பேரும் கை கொடுத்துக்க வேண்டியவா கையை விட்டுட்டு கிளம்பி போயிடுறான். காரணம் என்னன்னா, பக்தி பண்றேங்கிற பேர்ல பக்திய மிளேச்ச பக்தி ஆகிட்டோம். பகவான் போனால் இந்த காரியம் ஆயிடும், பகவான் புரோக்கரா பண்ணப்படாது. பகவான் கிட்ட போய் வெறுமனை நின்னா போறோம். நம்மளால முடியாத ஒரு போது எதுவுமே பண்ண முடியலங்கிற பட்சத்துல அப்போ நம் நல்ல நல்ல வித்வத்தா பிரவர்த்தியா இல்லாம யாராவது ஒரு பெரியவா இருப்பா, அவன்கிட்ட கொண்டு போய் அந்த ஜாதகத்தை கொடுக்கறதே அவள் தொட்டு ஆசீர்வாதம் பண்ணாலே அவளுக்கு மங்களகரமான காரியமாயிடும். இதுக்கு மேல அது உள்ளுக்குள்ள போட்டுன்னு ரொம்ப படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. பாடா படுத்திண்டு என்ன திண்டாடுறா, எவ்வளவு சிரமப்படுறா. என்ன காரணம்னா, முழுசா யாரையும் நம்புறது இல்லை.
பகவான பூர்ணமா நம்பிட்டோம்னால் நாம கவலைப்படணுங்கிற அவசியமே கிடையாது. அதனாலதான் பக்திக்கு வித்து பணிந்துன்றன் பற்றலே, முக்திக்கு வித்து முதல்வன் தன் ஞானனே. நான் நினைக்கல முக்தி எனக்கு வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு யதி ஒரு ஊருக்கு வந்திருக்கார். அவர் கூட வந்த சிஷ்யன் அவரை பார்த்து கேட்கிறானா, எல்லாருக்கும் என்னமோ அனுகிரகம் பண்ணுறேன், இவாளுக்கு எது கிடைக்காதோ அதை நீங்கள் அனுகிரகம் பண்ணலாமே. அவர் சொன்னாராம், இந்த ஊரில் இருக்கிற வாழ்க்கையில் போய் கேட்டுண்டு வா, நான் அதுக்கப்புறம் அனுகிரகம் பண்ணுறது இருக்கட்டும். அவன் உடனே நோட்டு எடுத்துகிட்டு ஒருத்தர்கிட்ட போய் ஒன்று ஒன்று எழுதின்னு வந்தான், எதுக்கிட்ட கொண்டாந்து கொடுத்தான். அவர் பார்க்கலையா, கீழே வச்சுட்டாரா, நீ நீ தானே எழுதின்னு வந்த, இதில் யாராவது ஒருத்தராவது முக்தி வேணும்னு கேட்டிருக்காளான்னு. இல்லைண்ணா, அப்புறம் நான் எப்படி தருது? நம்ம குருதேவர் இதற்கு ஒரு உபமானமாக ஒரு அழகான ஒரு கதையை சொல்லுவார். சுவாமி என்ன பண்ணுற, நமக்கு தரணும் அப்படின்னு நினைக்கிறதே நிறையா அள்ளி கொடுக்கணும்னு நினைக்கிறார். இவா போய் அங்கே திருட்டுத்தனமாக கொண்டு வந்துடணும்னு நினச்சுன்னு சொல்கிறா. அப்போ பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்றார். ஒரு குக்கிராமம் மலைவாழ் கிராமத்துக்கு ஒரு யதி வர, சாயந்தரம் நேரம் மாறுது, அப்படியே ஒரு பக்கத்தில் ஒரு திண்ணையில் தங்குறார். அந்த திண்ணைக்கு எதிர்த்தா மாதிரி ஒரு சின்ன ஒரு சாமானெல்லாம் வச்சுட்டு ஒரு பொட்டிக்கடை வச்சுட்டு ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான். இந்த காலத்தில் அப்படி தான் இருக்கும், தோண்டு நாலு ஒரு 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 சாமான் இருக்கும், பறந்து விருந்து ஆற்று திண்ணையிலேயே எதையோ வச்சுட்டு இருப்பான். அவளுக்கு அது தேவையானது போரும் அப்படியே இருந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்குவாவா. நேரமாக ஆக அவருக்கு அந்த குளிர் ஆரம்பிச்சிருக்கு. இந்த இதுத்தா மாதிரி கடை வச்சுட்டு இருக்கக்கூடியது. அவர் நேராக போய் அவர்கிட்ட தன் சேர்ந்து ஒரு போர்வை எடுத்துகிட்டு போய் அவர் மேலே போத்திட்டு வந்துடுவார். இவர் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாருன்ட்டு. மறுநாள் காலையில் பொழுது விடிஞ்ச உடனே இவர் ராத்திரி நம்மளுக்கு உபகாரம் பண்ணியிருக்காருன்னு இந்த ஜமக்காலம் இந்த போர்வை எடுத்து வதிச்சு அவர்கிட்ட கொடுத்துட்டு, அப்போ அவனுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னை இன்னைக்கு ராத்திரி இந்த குளிர்லேருந்து என்னை நீ காப்பாற்றினேன், அதனால் உன்னை நான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். அவர் சிரிச்சுட்டே சொல்கிறேன், என்ன நீர் எப்படி காப்பாற்ற முடியும், எனக்கு ஏதாவது பொருள் தர முடியுமா, மனுஷாருடைய ஆசை அப்படி தானே, எனக்கு ஏதாவது பொருள் தர முடியுமா, ராத்திரி நானே தான் உங்களுக்கு போர்வை கொடுத்தேன், நீங்கள் எனக்கு என்ன தர முடியுமா. அவர் சிரிச்சுட்டே சொன்னாரா, இல்லைப்பா என்னால் உனக்கு மோட்சம் தர முடியும், அது உனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னாராம். ஆ சுவாமி நான் மன்னிச்சுட்டு இருங்கன்னு சொல்லி காலில் விழுந்துட்டு, நீங்கள் இப்போ தரேன்னு சொல்கிறது பெரிய உசத்தியான விஷயம், ஆனால் இப்போ நான் அதுக்கு தயாராக இல்லை. ஏண்டா அப்படின்னா, இல்லை ரெண்டு புள்ள இருக்கு சொன்னதே கேட்க மாட்டேங்கிறது, நீங்கள் உசத்தியாக அனுகிரகம் பண்ணுறேங்கிறீங்க, அது கிடைக்காத ஒன்று தான், அதனால் இப்போ அதுக்கு நான் தகுந்த பாத்திரமாக இல்லைங்கிறதுனால ஒரு வருஷம் காலம் கழித்து எனக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணுங்கண்ணா. அதனால என்னடா விதிகள், ஒரு வருஷம் கழித்து நான் உனக்கு பண்ணுறேண்ணான்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிவிட்டார். ஒரு வருஷம் ஆச்சு. ஒரு வருஷம் கழித்து அவர் வரார், அதே இடத்துக்கு வரார். ஒரு கடை தான் இருந்தது, ரெண்டு கடை தான் இருந்தது, இங்கே ஒரு கடை இருந்தது, இப்போ ரெண்டு ஒரு கடையும் இருக்குன்ட்டு நேராக போய் இந்த கடைக்காரன்கிட்ட போய் பார்க்க, இங்கே ஒருத்தர் இருந்தாரேப்பா, எங்கே அவரை காணும், நான் தாங்க இருக்கேன் வேறு யாரும் இல்லைப்பா, ஒரு வருஷம் முன்னாடி நான் வந்தேன், இதுத்த மாதிரி திண்ணையில் படுத்துட்டு இருந்தேன், இப்போ ரெண்டு கடை தான் இருக்கே என்னது பாடினாராம், வேறு யாரும் இல்லை, அது எங்கள் அப்பா தான், அவர் செத்து போய் ஒரு 9 மாதம் ஆச்சுங்க, நாங்கள் அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்குள்ள மனஸ்தாபம் ஏற்பட்டுடுத்து ரெண்டு கடையாக வச்சுட்டு வந்தோம். ஆஹா, ஏங்க ஏதாவது பணங்கணம் கொடுத்துருந்தேங்களா, இல்லை பணங்கணம் உங்கள்கிட்ட கொடுத்துருந்தாரான்ண்ணா, இல்லைப்பா அப்படின்ட்டு இப்படி இந்த ஈத்தா மாதிரி திண்ணையில் வந்து உட்கார்ந்தார். இப்படி திரும்பி பார்க்குறார், இந்த ரெண்டு கடைக்கும் நடுவில் ஒரு மாடு ஒன்று கட்டியிருக்கு. கண்ணை மூடி கண்ணை திறந்தால் இந்த மாடு வேற யாரும் கிடையாது, உங்க அப்பா. போன ஜென்மாவில் அப்பாவா இருந்தார் இல்லையா, இப்போ மாடு அது. அப்படியே பார்க்கற கிட்டக்க போற, வாக்கு கொடுத்துருக்காரோ எதையோ ஒன்று கையில் கொஞ்சம் கமண்டூலாலேருந்து ஜலத்தை எடுக்கிறார். அந்த மாடு மேல புரோட்சணம் பண்றார். இதுக்கு கூட ஒரு ஞானம் ஏற்படுறது. சாமி வந்துட்டேங்களா, அன்றைக்கே நீங்கள் கொடுத்துருந்தா வாங்கியிருக்கலாம், இப்போ மாடாக போயிட்டேன் என்னதான், கவலைப்படாது, இப்போயும் உனக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன், வா உனக்கு அனுகிரகம் பண்ணலான் இருக்கேன் அப்படிங்கிறது. இல்லை இல்லை, இப்போ தான் எங்கள் பிள்ளை ஒரு ஞானம் வந்த பிற்பாடு பாருங்கோ, அதில்
என் பிள்ளைங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் புத்தி வந்து வியாபாரம் பண்ணிட்டுருக்கா, நான் ஏதாவது மாடாக இருக்கிறதுனால மாடு மாதிரி உழைச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம நான் வரேனே. நமக்கு எது எதில் நாம் ருச்சி பாருங்கோ, போன ஜென்மாவில் என்னென்னு நாம் தெரிஞ்ச பிற்பாடு அந்த ஜென்மாவில் பயணப்பட்டு அந்த ருச்சி கூட நமக்கு குறையில்லை. கர்மா இப்போ உடனே தீரணும், நாளைக்கு காலையில் நினச்சிட்டு சுவாமிகிட்ட போய் நிற்கிறமே எப்படி சாத்தியமா? இந்த கதை பெருசாக போயின்னு இருக்கும். பகவான்கிட்ட போய் பேசாமல் எனக்கு பகவானே, அதுக்கு தான் சொல்கிறார் முக்திக்கு வித்து முதல்வன் தன் ஞானமே. பக்குவப்பட்ட சத்பாத்திரமாக இருக்கணும். பக்குவப்பட்ட சத்பாத்திரமாக இருந்துட்டோம்னா ஒரு க்ஷண மாத்திரத்தில் கிடச்சிடுறது, அதுக்கு ரொம்ப பிரயத்தனப்படணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அது எப்போ எப்படி கிடைக்கணும் இல்லை, அது அதனால தான் சம்பூர்ணமாக ஒரு குருவை ஆசிரியிக்கிறோம், சம்பூர்ணமாக பகவானை ஆசிரியிக்கிறோம். நம்ம எதை ஆசிரியிக்கிறோமோ, எதை நம்ம பிடிக்கிறோமோ, அந்த அந்த பிடிப்பு முழுக்க 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 சம்பூர்ணமாக இருக்கும். பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக, அப்பற்றினை பற்றுக பற்றுவிட்டருக்கு. ரொம்ப அது இந்த திருக்குறள் ரொம்ப அபூர்வமாக இருக்கும். அதில் இன்னொரு வரி ஒன்று சேர்த்தேன்னா, அப்பற்றினை யாரை பற்றணும்னா, பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்றை விடருக்கு. எதை பிடிச்சுருக்கோமோ, ஆசை இல்லாதவனை போய் தொட்டுட்டோம்னா நம்மள்கிட்ட இருக்கிற ஆசை போயிடுறது. சுவாமியனுடைய கருணை நமக்கு கிடைச்சிடுறது. சுவாமியனுடைய கருணையினால எதை அடைய முடியும்னு நினைக்கிறோமோ அது லகுவாயிடுது. அதுதான் அந்த விஷயம். அப்பேற்பட்ட அந்த அனுகிரகத்தை பகவான் தரத்துக்கு தயாராக இருக்கிறதே நாம் போய் எதையாவது கேட்டுண்டு, அதனால் பகவான்கிட்ட பக்தி பண்ணுறத சர்வசாதாரணமாக விஸ்ராந்திதான் விசாம போயிட்டு விசாம நின்றுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வரத்தே இருக்கக்கூடிய அந்த இந்த ஆனந்தம் வேறு எதுலேயும் கிடையாது. இங்கே கோவிலில் கூட போக முடியல, அதனால் நம்ம கிரகமே கோவிலாக இருக்குது. அதனால் நம்ம கிரகத்தில் சுவாமியை பூஜை பண்ணுவோம், நமஸ்காரம் பண்ணுவோம், சரியாக நம்ம பயணப்படுறதுக்கான வழியை பகவான் காமிக்கிட்டோம். பகவானுடைய திருவடியில் பத்திர புஷ்பத்தை சாத்துவோம், முறையாக பக்தி பண்ணுவோம், பிசாமல் பண்ணுவோம், எதிர்பார்க்காமல் பண்ணுவோம், அதுவே பக்தியாக மாறும். அத்தனை பேருக்கும் அனுகிரகம் உண்டாக்கி தரணும். சுவாமியை பிரார்த்தனை.